வணக்கம். சிலோன் போலீசின் பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் அனஸ்டினா ஜெரால். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு மாகாண சூரிய மின்கல திட்ட விவகாரம் அத்துரலிய ரத்ன தேரடியின் கருத்துக்கு காஞ்சன பதிலடி. சாகசத்தில் ஈடுபட்ட விமானப்படை வீரருக்கு நேர்ந்த கதை. சொந்த மண்ணில் அபார வெற்றியை பதிவு செய்தது பங்களாதேஷ். ரத்னபுரி மேல் நீதிமன்றத்திற்கு முன்பாக அசிட் வீச்சு தாக்குதல் 6 பேர் படுகாயம். இலங்கை கடற்படை அதிகாரியின் சாதனையை முறியடித்து ஈழத்து சிறுவன். இந்திய மற்றும் இலங்கை அரசிடம் வேண்டுகோள் விடுத்த ஸ்ரீதரன். கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் வெளியான பரபரப்பு சிசிடிவி காட்சிகள். 9 வயது சிறுமி கொடூர கொலை கொந்தளித்த மக்கள் நடந்தது என்ன. சமுந்தி திட்டம் தொடர்பில் வெளியான தகவல். ஏடன் வளைகுடாவில் ஹவுதிகள் தாக்குதல் கப்பல் மாலுமிகள் உயிரிழப்பு. இனி தொடர்பின விரிவான செய்திகள். வடக்கு மாகாணத்தில் சூரிய மின்கல திட்டத்திற்கு சீனாவுக்கோ இந்தியாவுக்கோ அனுமதி வழங்கப்படவில்லை என மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய அமர்வில் அத்துரலிய ரத்னதேரர் எம்பி முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். வடக்கு மாகாணத்தில் சீன நிறுவனத்திற்கு சூரிய மின்கல திட்டம் வழங்கப்படவும் இல்லை. சீன நிறுவனம் அவ்வாறான கோரிக்கைகள் எதனையும் விடுக்கவும் இல்லை. அதேபோல் வடக்கு மாகாணத்தில் சூரிய மின்கல திட்டத்தை முன்னெடுக்க இந்தியாவின் அதானி நிறுவனத்திற்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. மேலும் வடக்கில் சூரிய மின்கல திட்ட அபிவிருத்தியில் அதானி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் உற்பத்தி செய்யப்படும் ஒரு மின் அலகுகளுக்கு 50 ரூபாய் கிடைக்கும் என்று ஊடகங்களிடம் செய்தி வெளியாகியுள்ளது என்று அத்துரலிய ரத்னதேரர் எம்பி குறிப்பிட்டுள்ளார். இலங்கை விமானப்படையில் கண்காட்சியில் பாராசூட்டில் பறந்த விமானப்படை சாகச வீரர் ஒருவர் விபத்துக்குள்ளாகியுள்ளார். இலங்கை விமானப்படையின் 73rd வருட நிறைவை முன்னிட்டு வான் சாகசம் 2024 கண்காட்சி நிகழ்வுகள் யாழ்ப்பாண முற்றவெளி மைதானத்தில் நேற்று முதல் நடைபெற்று வருகிறது. இதன்போது பாராசூட்டில் பறந்து சாகசத்தில் ஈடுபட்ட விமானப்படை சாகச வீரர் விபத்துக்குள்ளான நிலையில் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ரத்னபுரி புதிய நகரத்தில் அமைந்திருக்கும் மேல் நீதிமன்றத்திற்கு முன்பாக ஆசிட் வீச்சு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. குறித்த தாக்குதல் நேற்று காலை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது தாக்குதலில் பாதிக்கப்பட்ட 6 பேர் பலத்த காயங்களுடன் ரத்னபுரி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக ரத்னபுரி போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 2023 வாகன விபத்தில் உயிரிழந்த ஒருவரின் ஆதரவாளரால் இந்த திருவ தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக ரத்னபுரி போலீசார் தெரிவித்துள்ளனர். திருகோணமலையைச் சேர்ந்த 13 வயதுடைய தன்வந்த் எனும் சிறுவன் தனக்கு பயிற்சி அளித்த கடற்படை அதிகாரியின் சாதனையை முறிகடித்து பாக்கு நீரணியை நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் தனக்கு பயிற்றுவித்த கடற்படை அதிகாரியின் கனவாக இருந்தது அவரது சாதனையை முறிகடிக்க வேண்டும் என்பது. அது எனக்கு பாரிய உந்து சக்தியாக இருந்தது. அவர் பயிற்றுவித்த நால்வருமே பாக்கு நீரணியை வெற்றிகரமாக கடந்துள்ளனர். ஆனால் கடற்படை அதிகாரியின் சாதனையை முறியடிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இவர் போதைப்பொருள் பாவனையை தவித்தல் மற்றும் கடல் வளங்களை பாதுகாக்க கோரி பாக்கு நீரணியை நீந்தி சாதனையை நிகழ்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முருகன் ரோபர்ட் பயஸ் உள்ளிட்டவர்களையாவது உயிருடன் விடுதலை செய்யுமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார். இந்திய சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை அவர்களுடைய குடும்பத்தோடு சேர நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்திய பிரதமர் மற்றும் இலங்கை அரசிடம் கேட்கிறோம் எனவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற பிணை பொறுப்பு அளிக்கப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் சட்டம் மூலம் நம்பிக்கை பொறுப்பு பத்துச்சீட்டுகள் சட்டம் மூலம் ஈட்டுச் சட்டம் மூலம் நிதி குத்தகை விடுதல் சட்டம் மூலம் மீதான 3rd நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
கொழும்பு ஜம்போட்டா வீதியில் நபரொருவரை சுட்டுக் கொல்ல முயன்ற சம்பவம் தொடர்பில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் மற்றும் அவருக்கு உதவிய மூவரை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் கடந்த 25/2/2024 ஜம்போட்டா வீதியில் இடம்பெற்றுள்ளது. கைது நடவடிக்கையின் போது சந்தேக நபர் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள்கள், துப்பாக்கி எடுத்துச் சென்ற முச்சக்கர வண்டி மற்றும் துப்பாக்கியும் போலீசார் கைப்பற்றியுள்ளதாக தெரிவித்தனர். துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னர் வெள்ளம்பிட்டிய பிரதேசத்தில் துப்பாக்கியை மறைத்து வைத்திருப்பதாக குறித்த முச்சக்கர வண்டிக்கு துப்பாக்கியை வழங்கிய விதம் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து அவர்களை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சமூர்த்தி திட்டத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நிறுத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் சமூர்த்தி திட்டத்தை மேம்படுத்துவதற்கு விசேட பொறுப்பை எதிர்காலத்தில் முன்னெடுப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீகாந்த் சேமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் உடலை கால்வாயில் வீசிய கொடூர சம்பவத்தால் இந்தியாவை ஆடிப்போயுள்ளது. இந்தியாவின் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பள்ளி பகுதியில் ஆட்டோ ஓட்டுநரின் மகள் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த மார்ச் 2ஆம் தேதி மதியம் 2 மணியளவில் மாணவி வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென காணாமல் போயுள்ளார். சிறுமியை தேடியும் அவர் எங்கும் காணாததால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் முத்தியால்பேட்டை போலீசில் மார்ச் 2 புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். சிறுமியை தேடும் நடவடிக்கையை முடுக்கிவிட்டு முத்தியால்பேட்டை போலீசார் 100க்கு மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்த போது ஒரே ஒரு கேமராவில் மட்டும் அப்பகுதியில் சிறுமி ஒருவர் தனியாக நடந்து செல்லும் காட்சி இருந்தது. இதனிடையே மாணவிக்கு ஏதோ ஆகிவிட்டதோ என அச்சமடைந்த பெற்றோர் உள்ளட்ட பிரதேச மக்கள் சாலை மறியலுக்கு ஈடுபட்டனர். இந்த நிலையில் சிறுமி வேறு எங்கும் செல்ல வாய்ப்பில்லை என்றும் அப்பகுதியில் சோதனை நடத்த வேண்டும் என்றும் போலீசார் தெரிவித்தனர். முட்புதர்கள் மற்றும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் போலீசார் தீவிர சோதனை நடத்தி சுமார் 72 மணி நேரத்துக்கு பிறகு மாணவியின் வீட்டிலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் உள்ள அம்பேத்கர் நகர் வாய்க்காலில் சிறுமியின் உடல் மீட்கப்பட்டது. போலீசார் வாய்க்காலில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சிறுமியை மீட்ட போலீசார் சிறுமியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது ஆம்புலன்ஸ் செல்ல விடாமல் தடுத்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பை ஏற்பட்டது. இதனிடையே சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் சிறுமியின் மரணத்தில் சந்தேகத்தின் பேரில் ஒரு முதியவர் மற்றும் 3 இளைஞர்களை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றுள்ளார்கள். இதனிடையே குற்றவாளிகளை ஒப்படைக்க கோரி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் புதுச்சேரி மாநகர் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பானது. இந்த நிலையில் சிறுமியை கொலை செய்த வழக்கில் கரோனா சென்ற 19 வயது இளைஞரும் விவேகானந்தர் என்ற 60 வயது நபரும் கைது செய்யப்பட்டனர். இதில் சந்தேக நபரான கரோனா சென்ற வாலிபர் போலீசாருடன் சேர்ந்து அவர்களுக்கு உதவுவது போல் பெண் தேட வந்தார். ஆனால் போலீசாரின் விசாரணையில் கரோனா சிக்கியுள்ளார். கருணாஸ் விவேகானந்தன் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றதால் சிறுமி உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. இதற்கிடையே சிறுமியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ய முயன்ற புகாரின் கீழ் 2 பேர் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் சிறுமி வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏடன் வளைகுடாவில் வணிக கப்பலின் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 மாலுமிகள் கொல்லப்பட்டதுடன் மேலும் 6 பேர் காயமடைந்தனர். பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் இந்த தாக்குதல் தொடர்பில் கூறுகையில், ஈரானுடன் இணைந்த ஜெர்மன் குழு உலகின் பரபரப்பான கடல் பாதையில் கப்பல் போக்குவரத்திற்கு எதிரான தாக்குதல்களை தொடங்கிய பின்னர் முதல் இறப்புகள் பதிவாகியுள்ளன எனவும் தெரிவித்துள்ளனர். புதனன்று நடந்த தாக்குதலுக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பேற்றனர். இது கிரேக்கத்திற்கு சொந்தமான பார்படாஸ் கொடியிடப்பட்ட கப்பலான ட்ரூ கான்ஸ்பிடல் ஜெர்மனியின் ஏடர் துறைமுகத்தின் கடற்படையிலிருந்து சுமார் 50 கடல் மைல் தொலைவில் நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து தீப்பிடித்தது.
குறைந்தது 2 அப்பாவி மாலுமிகள் இறந்துள்ளார்கள். சர்வதேச கப்பல் போக்குவரத்து மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பற்ற முறையில் ஏவுகணைகளை வீசியதன் சோகமான ஆனால் தவிர்க்க முடியாத விளைவு இதுவாகும். அவர்கள் இதனை நிறுத்த வேண்டும் என பிரிட்டன் தூதரகம் தெரிவித்துள்ளது. இறந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்கள் எனவும் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகளுக்கிடையிலான 20-20 போட்டியில் பங்களாதேஷ் 8 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டியானது பங்களாதேஷின் சில்கட் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதற்கு மிக முதலில் துடுப்பெடுத்து ஆடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 165 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் கமிந்து பென்டிஸ் 37 ஓட்டங்களையும், குசல் மெண்டிஸ் 36 ஓட்டங்களையும், ஏஞ்சலோ மேத்யூஸ் 32 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்து வீச்சில் பங்களாதேஷ் அணி சார்பில் டஸ்கின் அகமட், மஹிதி ஹசன், முஸ்தாபிக் ரஹ்மான், சௌமியா சர்கார் ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். பின்னர் பதிலுக்கு துடுப்பெடுத்து ஆடிய பங்களாதேஷ் அணி 18.1 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்துள்ளது.